இந்த வீடியோவில் டைப்காஸ்டிங்னா என்ன, டைப்காஸ்டிங்ல என்னென்ன இருக்குங்கிறத V3யோட ஜாவா ட்ரெய்னர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. லெட்ஸ் ஸ்டார்ட். டைப்காஸ்டிங், டைப்காஸ்டிங்னா என்ன? டைப்காஸ்டிங்னா ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம டேட்டா டைப் டேட்டா டைப் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதை நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொன்னேன், ரெண்டு எல்லா டேட்டா டைப்பையும் மாற்றி மாற்றி போட்டு பாருங்க, ஒரு ஒரு சில இது உள்ளே போகும், ஒரு சில இது உள்ளே போகாது, எரர் வரும், ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுமே இல்லை. டைப் காஸ்டிங்னா என்னன்னா கன்வெர்ட்டிங் ஒன் டேட்டா டைப் இன்டு அனதர் டேட்டா டைப். இப்போ இந்த டப்பா வந்து ஒரு டேட்டா டைப் சரிக்கேவா, அதாவது சரி வேணாம் ஒரு பெரிய டப்பா எடுத்துக்கோங்க சரியா, இந்த பெரிய டப்பாக்குள்ள ஒரு சின்ன டப்பாவை போடுங்க என்ன ஆகும், உள்ள போயிடும் கரெக்டா. ஆனா ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ள பெரிய பாக்ஸை போடுறீங்க, உள்ள போகுமா? போகாது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப இதே கான்செப்டை நம்ம இங்க கொண்டு வரேன். இந்த பெரிய பாக்ஸ் அப்படின்றது டபுள், இந்த சின்ன பாக்ஸ் அப்படின்றது இன்ட் சரியா. இப்ப இந்த இன்ட்டை தூக்கிட்டு போய் இந்த டபுள்குள்ள போட்டேன் அப்படின்னா உள்ள போயிடும். ஆனா இந்த சின்ன பாக்ஸ்ன்றது நமக்கு சின்ன சைஸ் என்னது, பைட். இந்த பெரிய பாக்ஸ்ன்றது இன்ட், ஓகேவா. இப்ப இந்த பைட்டுக்குள்ள இந்த இன்ட் போகுமா? போவாது, போவாது கரெக்டா. எஸ் கரெக்ட், இதுதான் கான்செப்ட் கைஸ். இதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங், சிம்பிள். ஆனா இந்த சின்ன பாக்ஸ்லையும் நான் இந்த பெரிய பாக்ஸை அடிச்சு உள்ள ஏத்துவோம்ப்பா அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் டைப் காஸ்டிங். புரியுதா? சிம்பிள், டெக்னிக்கலாவே சொல்றேன் பாருப்பேன். நமக்கு டேட்டா டைப்ஸ் இருக்கு, நம்ம வந்து ஜஸ்ட் இப்ப ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் கைஸ். நான் ப்ரிமிட்டிவ் பத்தி நம்ம இப்ப பேசல, நம்ம டைப் காஸ்டிங் ப்ரிமிட்டிவ் டைப் காஸ்டிங் பத்தி மட்டும் தான் பேசுறோம். டைப் காஸ்டிங்ல ரெண்டு இருக்கு கைஸ், டைப் காஸ்டிங்ல ரெண்டு இருக்கு, ப்ரிமிட்டிவ் டைப் காஸ்டிங் நான் ப்ரிமிட்டிவ் டைப் காஸ்டிங் ரெண்டு இருக்கு. நம்ம நான் ப்ரிமிட்டிவ் பத்தி இப்ப பேசவே போறது இல்லை கைஸ், அது பெரிய டாபிக் ஓகேவா. நம்ம வந்துட்டு ப்ரிமிட்டிவ் டைப் காஸ்டிங் மட்டும்தான் பேச போறோம். ப்ரிமிட்டிவ் டைப் காஸ்டிங்ல ஒரு டேட்டா டைப்ல இருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு மாற்ற போறோம். அதாவது நமக்கு என்னென்னலாம் இருக்கு, பைட்டு, ஸ்டார்ட்டு, நான் ஆர்டர் எழுதுறேன், இன்ட்டு, லாங், இதனாலும் ஹோல் நம்பர்ஸ், அதே மாதிரி ஃப்ளோட்டு, டபுள், ஓகேயா, அண்ட் தென் கேர், அப்புறம் பூலியன். பூலியனை வந்துட்டு உங்களால் டைப் காஸ்ட் பண்ண முடியாது, ஸோ அதை விட்டுருங்க. அப்போ கேரை பண்ண முடியுமா? ஏன் அது நம்பரே கிடையாது, அதை எப்படி டைப் காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா பண்ணலாம், அதை நான் அப்புறம் சொல்கிறேன். சரி, இப்போ இங்கே வாங்க, இதோட சைஸ் எவ்வளோ சொன்னேன், ஒன் பிட், ஒன் பைட். இதோட சைஸு டூ பைட், இது நாலு, இது எட்டு பைட் கரெக்டா. இதை பற்றிலாம் நம்ம அன்னைக்கே பேசுகிறோம். இது நாலு பைட்டு, இது எட்டு பைட். கேரக்டருக்கு பைட்டு கிடையாது, அது ஆஸ்கி வேல்யூ. சரி, அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, பைட் நம் அப்படின்னு எடுத்து அதுக்குள்ள ஒரு அஞ்சு டிஜிட்டை ஸ்டோர் பண்ணுறேன், அஞ்சு 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 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். இது என்னவா இருக்குது, பைட்டோட லிமிட் எவ்வளோ, ஒரு ஒரு பைட்டு தான், அதாவது 127 வரைக்கும் மட்டும் தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த அதை தான் சின்ன பாக்ஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் சரியா. சின்ன பாக்ஸ் 127 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். நான் இப்போ இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பெரிய பாக்ஸ் ஓகேவா. ஸோ என்னால் இந்த சின்ன பாக்ஸ்க்குள்ள இந்த பெரிய பாக்ஸை உள்ளே போக வைக்க முடியுமா? முடியாது இல்லையா. ஓகே கைஸ், இந்த சின்ன பாக்ஸ்க்குள்ள இந்த பெரிய பாக்ஸை நம்மளால் போக வைக்க முடியாது இல்லையா. ஆனால் எனக்கு வேணும், எனக்கு வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு இது இந்த பைட்டில் நான் இதை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லு ட்ரை பண்ணுவீங்க. அப்படி நீங்கள் பண்ணுறத வந்துட்டு டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப், நான் பைட்டிலேருந்து இன்ட்டாக மாற்றுறேன், இல்லை இன்ட்லேருந்து பைட்டாக மாற்றுறேன், இந்த மாதிரி நான் மாற்றணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ அதை வந்துட்டு நம்ம டைப் காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை எப்படிப்பா பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை கைஸ், டபுளோட டிஃபால்ட் வேல்யூ என்ன, 0.0, அதாவது புள்ளி வச்சு வர்றது. இன்ட்டோட டிஃபால்ட் வேல்யூ 0 ஓகேவா. இப்போது நீங்கள் டபுள் அப்படின்னு எடுத்து நம்பர் அப்படின்னு கொடுத்து இதில் 10 அப்படின்னு கொடுக்குறீங்க. நீங்கள் இப்போ என்ன தெரியுமா பண்ணுறீங்க, டபுள்ன்ற ஒரு பெரிய டப்பாவில் இன்ட்டு, இது ஒரு இன்டீஜர், 10ன்றது ஒரு இன்டீஜர், 10ன்றது டபுள் வேல்யூ கிடையாது, 10ன்றது வெறும் இன்ட்டு வேல்யூ, இந்த சின்ன வேல்யூவை கொடுக்குறீங்க. ஸோ என்ன ஆகுனா உங்களுக்கு எந்த ஒரு எரருமே வராது, எப்பவுமே எரர் வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எரரே வராது, டேரக்டாக உள்ளே போயிடும் இந்த 10, இந்த டபுளுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆயிடும். டபுள் அப்படின்ற வேரியபிள் வேரியபிள்குள்ளே, டபுள்ன்ற டேட்டா டைப்பில் நம்முன்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆயிடும்.
ஏன் அப்படின்னா நான் சொன்ன அதே கான்செப்ட். ஸோ பெரிய பாக்ஸு சின்ன பாக்ஸு ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ நம்ம அதை ஈஸியாக பண்ணிடலாம். அது எப்படி பண்ணலாம்னா அதுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு இங்கே வந்து போட்டே வச்சுருக்கேன் பாருங்க. ஓகேவா, டைப் காஸ்டிங் சீனே தெரியுதா? இதில் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நேரோவிங் டைப் காஸ்டிங், நேரோவிங் டைப் காஸ்டிங், ஒய்டனிங் டைப் காஸ்டிங் அப்படின்னு. ஒய்டனிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் டு பிக், ஸ்மால் டு பிக். சின்ன டேட்டா டைப்ல இருந்து பைட்டுன்றது சின்ன டேட்டா டைப், ஷார்ட்ன்றது அதை விட பெரிய டேட்டா டைப், இன்ட்ன்றது அதை விட பெரிய டேட்டா டைப். ஸோ இந்த பைட்டை நீங்கள் ஷார்ட்டுக்குள்ள போட்டுக்கலாம், இந்த ஷார்ட்டை நீங்கள் இன்ட்டுக்குள்ள போட்டுக்கலாம், இந்த இன்ட்டை நீங்கள் லாங்குக்குள்ளே போட்டுக்கலாம், இந்த லாங்கை ஃபோர்ட்டில் போடலாம், இந்த ஃப்ளோட்டை டபுளில் போடலாம். அப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் இந்த பைட்டை கொண்டு வந்து இந்த டபுளில் போடுவேன்னா போடலாம். ஸோ இட்ஸ் பாசிபிள், இட்ஸ் ஹியூமன்லி பாசிபிள், ஜென்ரலாகவே நம்மளால் முடியும். ஏன்னா ஒரு இது பெரிய பாக்ஸ், அசம்ஷனுக்காண்டி நான் சொன்னேன் இது பெரிய பாக்ஸ், இது சின்ன பாக்ஸ், சின்ன பாக்ஸை நம்ம பெரிய பாக்ஸ்க்குள்ளே போட்டு விட்க முடியும். ஓ, ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம் கரெக்டா. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒய்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஒய்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மாலர் ரேஞ்ச் டேட்டா டைப்பை லார்ஜர் ரேஞ்ச் டேட்டா டைப்புக்குள்ளே நம்ம போடுறோம் இல்லையா, இதை வந்து ஒய்டனிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஈஸி, அதை வந்து நம்ம எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் நம்ம நார்மலாக இப்போ நீங்கள் டைப் பண்ணுவோம் இல்லையா, டபுள் நம் ஈக்குவல் டு சின்ன வேல்யூவா ஒரு 10 அப்படின்னு நீங்க கொடுத்தா கூட இதுல போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ இது இயற்கையாகவே இருக்கிற மாதிரி, ஓகேவா, ஜென்ரல். ஆனா டபுள்ல இருந்து எனக்கு ஃப்ளோட் ஆக்கணும், பெருசா இருக்குப்பா, இதை நான் சின்னதாக்கணும். அதாவது ஒரு பீரோல் நிறைய என்கிட்ட துணி இருக்கு, இது எல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த சூட்கேஸ்க்குள்ள திணிக்கணும், கஷ்டப்பட்டு திணிக்கணும் அப்படின்னா டக்குன்னு உங்களால பண்ண முடியுமா? நீங்க வைக்க 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 நிறைஞ்சு போயிட்டே இருக்கும், நீங்க எடுக்க 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 வந்துட்டே தான் இருக்கும், ஆனா சூட்கேஸ் ஃபுல்லாயிரும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நல்லா அடி மேலே ஏறி உட்காரு, நான் அது இந்த சூட்கேஸ் மேலே ஏறி உட்காந்து உள்ள தள்ளி ஜிப்பை பூட்டி கஷ்டப்பட்டு உள்ள திணிச்சிருவீங்க கரெக்டா. அதே மாதிரிதான் இந்த டபுள்ன்றது பெரிய கண்டெய்னர், இந்த பெரிய கண்டெய்னர்ல இருக்க இந்த பெரிய வேல்யூவை சின்ன கண்டெய்னர்ல நீ ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களால ஈஸியா பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா நேரோவிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். நேரோவிங்னா என்னன்னா பெரிய டேட்டா டைப்பை சின்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் தான் நேரோவிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா அது கம்பைலரே பண்ணிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணாது. நம்ம தான் டைப் காஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று வச்சு பண்ணணும். டைப் காஸ்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா டைப் காஸ்ட் ஆப்ரேட்டர்ன்றது ஒரு ஆப்ரேட்டர் கைஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது? லார்ஜர் ரேஞ்ச் டேட்டா டைப், அதாவது பெரிய பாக்ஸ்லேருந்து ஸ்மாலர் ரேஞ்ச் டேட்டா டைப் சின்ன பாக்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, டபுளில் இருந்து இன்ட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஒரு வேல்யூ 10.0 அப்படின்னு இருக்குன்னா அது டபுள். இதை எடுத்துகிட்டு போய் இன்ட்டில் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. உங்களுக்கு நான் லைவ் டெமோ காமிக்கிறேன், ஓகேவா. ஜென்ரலாக நீங்கள் ஒரு ஜாவா ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதான் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும். இதில் நான் என்ன பண்ணுறேன், இன்ட்டு நம் அப்படின்ற ஒரு டப்பாக்குள்ள ஒரு டபுள் வேல்யூவை ஸ்டோர் பண்றேன், 10.10 அப்படின்ற ஒரு டபுள் வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன். ஸ்டோர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்றேன், system.out.println அப்படின்னு ஒரு போட்டு இதுல வந்துட்டு நம் அப்படின்னு ஒன்று வச்சு நான் பிரிண்ட் பண்றேன். எனக்கு என்ன ஆகணும் இப்ப ஜென்ரலா என்ன ஆகணும்? பிரிண்ட் ஆகணும். இன்ட்டுன்றது இன்டீஜர் வேல்யூ தான் நான் ஸ்டோர் பண்றேன், எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஆனா என்ன ஆகும் கண்ணு தெரியாத ஜாவாசி, ஜாவா போட்டா எனக்கு என்ன வருது? இன்கம்பேட்டபிள் டைப்ஸ் பாசிபிள் லாசி கன்வர்ஷன் ஃப்ரம் டபுள் டு இன்ட் அப்படின்னு சொல்லுதா, சொல்லுதா டபுள் டு இன்ட். இது ஒரு டபுள் டேட்டா டைப்ரா, இது ஒரு பெரிய டப்பா, நீ என்ன பண்ற இந்த டப்பாவை இதுல ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ற. அதாவது இன்ட்டு நம் அப்படின்றதுக்குள்ள 10.10 நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன் கரெக்டா. அதுல என்ன சொல்லுது? லாசி கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுதா. அப்படின்னா இந்த டபுள், இது ஒரு பெரிய பாக்ஸு, இதை ஒன்னால சின்ன டப்பாக்குள்ள அடைக்க முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீ என்னடா சொல்றது, நான் பண்ணுவேன், நான் என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு சூட்கேஸ் தான், அதுல தான் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போவேன், எல்லாத்தையுமே தான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு அடிச்சு உள்ள திணிச்சு தேய்க்கணும். அது மாதிரி தான் நம்ம ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா? டைப் காஸ்டிங் நேரோவிங் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இன்ட்டு நம்முன்னு போட்டு 10.10 நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட் போடணும்.
இங்க நான் என்ன டேட்டா டைப் கொடுத்தாலும் இந்த இடத்துல நான் என்ன கொடுக்கறேனோ அந்த டேட்டா டைப்பா தான் எனக்கு இதுல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கணும். அதாவது இங்க 10.10 ஒரு டபுள், நீங்க இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள இன்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் இந்த டபுளை இன்ட்டா மாத்தி இதுல ஸ்டோர் பண்ண போறேன். அப்ப எனக்கு எரர் வருமா? இந்த பெரிய டப்பாவை நான் சின்ன டப்பாவை மாத்தி இதுல திணிக்க போறேன். ஸோ எனக்கு கரெக்டா போயிடும், சின்ன டப்பாக்குள்ள சின்ன டப்பா, அதாவது ஈக்குவலா போயிடும் உள்ள. நான் இப்ப இங்க என்ன பண்றேன், ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது இந்த 10.10 ஒரு டபுளை நீ இன்ட்டா மாத்திரு, சரியா? அப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இன்ட்டுக்குள்ள இன்ட்டு போய் தானே ஆகணும், போ அப்படின்னு சொன்னா நீ உள்ள போயிடும், எனக்கு எரர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும். இப்போ நான் கொடுத்தேன் பார்த்து கொடுக்குறேன், எனக்கு ஏதாவது எரர் வந்துச்சா? வரல. இப்ப எனக்கு அவுட்புட், இப்போ இங்கதான் க்வெஸ்சன். நம்ம இப்ப என்ன பண்றோம், ஒரு இன்டீஜர், ஒரு 10.10 அப்படின்றத ஒரு இன்டீஜர்ல, ஒரு இன்ட்ல ஸ்டோர் பண்ணி இங்க பிரிண்ட் பண்றோம். ஸோ அப்ப எனக்கு அவுட்புட்டு என்னன்னு வரணும், 10.10 வருமா இல்ல 10 வருமா? இன்டீஜர்ல நீங்க என்ன பண்ணாலும் அது ரவுண்டு பண்ணி தான் கொடுக்கும், டெசிமல்ல என்ன இருந்தாலும் நமக்கு உள்ள வரும்போது அது ரவுண்டு பண்ணி தான் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன், கரெக்டா? அவ்வளவுதான் கைஸ், சிம்பிள், இவ்வளவுதான் டைப் காஸ்டிங். நீங்க டபுள்ன்ற பெரிய வேல்யூல இருந்து நீங்க இன்ட்ன்ற சின்ன வேல்யூக்கு ஸ்டோர் பண்ணணும், ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ண சொல்றீங்க. இது டபுள் தான் அதுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆனா இதுல ஸ்டோர் ஆகல அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க, பரவாயில்ல எனக்கு நீ இதை ஸ்டோர் பண்ணு, இன்டீஜரா மாத்தி ஸ்டோர் பண்ணு அப்படின்னு கொடுக்குறீங்க. அப்ப அது என்ன பண்ணுது, இதை ரிமூவ் பண்ணிடுவேன், இதை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஸ்டோர் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணுது. அவ்வளவுதான் கைஸ், சிம்பிள் கான்செப்ட். இதே மாதிரி நீங்க எதை வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது மாதிரி நீங்க பைட்ல இருந்து ஷார்ட்டுக்கு, ஷார்ட்ல இருந்து இன்ட்டுக்கு, இன்ட்ல இருந்து லாங்குக்கு, லாங்ல இருந்து ஃப்ளோட்டுக்கு, ஃப்ளோட்ல இருந்து டபுளுக்கு, இப்படி நீங்க பண்ணும்போது, அதாவது லெஃப்ட் டு ரைட் நீங்க நான் ஒய்டனிங் பண்ணும்போது, ஸ்மாலர் ரேஞ்ச்ல இருந்து லார்ஜர் ரேஞ்சுக்கு பண்ணும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஃப்ரீயா அதுவா யூஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா போகும். ஆனா லார்ஜர் ரேஞ்சில இருந்து ஸ்மாலர் ரேஞ்சு போகும் பார்த்தீங்களா, அப்போதான் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டைப் காஸ்ட் ஆப்பரேட்டர், அதாவது கோலன்குள்ள உங்களுக்கு என்ன டேட்டா டைப் வேணுமோ அந்த டேட்டா டைப்பை கொடுக்கணும் பிரைசஸ்குள்ள. எங்கன்னு சார் நம்ம டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம், நீங்கள் பாட்டில் சொல்கிறீங்க எனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒன்றும் இல்லை கைஸ், இப்போ இந்த பேஜே எடுத்துப்போமே, இந்த பேஜில் இங்கனக்குள்ள நான் வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு டைப் பண்ணுறோம், கரெக்டா? நம்ம டைப் பண்ணுறோம், இப்படி டைப் பண்ணி நம்ம லாகின் கொடுக்கும்போது சில இடத்துல நீங்கள் நம்ம இங்கே நம்பர் கொடுப்போம், கரெக்டா? பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு நான் சம்பாட்டு ஏதோ ஒன்று கொடுத்து ரேண்டமாக நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன், இப்படி நம்பர்ஸ் நீங்கள் கொடுத்து இதில் லாகின்னு கொடுக்கும்போது நம்ம பின்னாடி பேக்ஹெண்டில் நம்ம எழுதி வச்சிருப்போம்ல, இது ஃப்ரண்ட் ஹெண்டு கைஸ், இது ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஹெண்டு, சரியா? நம்ம பேக்ஹெண்ட் சர்வர் சைடு வரும்போது அது என்ன பண்ணும்னா, நம்ம எழுதி வச்சிருக்கிறது நம்பர் தானா அப்படின்றத செக் பண்ணும் இல்லையா? ஸோ நமக்கு அங்கேருந்து வர்றது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வரும். என்றைக்குமே வந்துட்டு ஃப்ரண்ட்ஹெண்டில் ஒரு இன்புட், யூசர்லேருந்து ஒரு இன்புட் வாங்குகிறோம், நம்ம தான் யூசர், நம்ம வந்து ஒரு இன்புட் இங்கே கொடுக்குறோன்னா அது சர்வர் சைடு வரும்போது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ நம்ம அப்போ என்ன பண்ணணும், நமக்கு அது நம்பராக வேணும் இல்லை வேற ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம தான் அதை பிரித்து எடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது ஸ்ட்ரிங்காக வந்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி நம்பராக கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே டைப் காஸ்ட் பண்ணுவோம், புரியுதா? இந்த மாதிரி இது ஒரு சுச்சுவேஷன், இது மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு, அந்தந்த சுச்சுவேஷன்ஸ்ல நம்ம வந்துட்டு டைப் காஸ்டிங் யூஸ் பண்ணுவோம். நமக்கு தான் டபுள்னு ஒரு வேல்யூ இருக்கு, அப்புறம் நம்ம அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி டபுளை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்ட், கரெக்டான க்வெஸ்சன் தான். ஏன்னா நான் சொல்றேன் இல்லையா, டபுளோட சைஸு 8 பைட்டு. நீங்கள் வந்துட்டு ஜென்ரலாக பொதுவாக சின்ன லெவலில் யோசிக்கிறீங்க, நான் அன்றைக்கே சொன்ன மாதிரி தான், எதையுமே சின்ன லெவலில் யோசிக்காதீங்க. ஒரு பெரிய கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, சரியா? அப்போது அவன் ஒரு டபுள் வேல்யூ யூஸ் பண்ண மாட்டான், அவன் 100,000 டபுள் வேல்யூ யூஸ் பண்ணுவான். ஸோ அவனோட ரேம் சைஸு ஃபுல்லாயிரும், ஓகேவா? சின்ன சின்ன வேல்யூக்கெல்லாம் சின்ன சின்ன டபுள் வேல்யூ, அதாவது 10.10 டபுளோட சைஸ் நான் சொன்னேன் இல்லையா, டபுளோட சைஸு 8 பைட்டு, அதில் ஒரு 12 டிஜிட் நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். மீன்ஸ் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 மீன்ஸ் இவ்வளோ பெரிய நம்பர்ஸை நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம என்ன ஸ்டோர் பண்ண போகிறோம், 10.10, வெறும் 4 டிஜிட், இதை தான் இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைமில்
ஒரு இதுக்கு இவ்வளவு பெரிய கண்டெய்னர் வாங்கி அவன் வேஸ்டா போட்டிருக்கு. இப்போ ஒரு ஷிப்யார்டு போறோம் கைஸ், சரியா? ஒரு ஷிப்யார்டு போறோம்னா மீன்ஸ் கடற்கரையில ஒரு இதுக்கு போறோம், அங்க அவ்வளவு பெரிய கப்பல் இருக்கு. இந்த கப்பல்ல இவ்வளவு பெரிய பெரிய கண்டெய்னர் இருக்கு, கரெக்டா? இவ்வளவு பெரிய பெரிய கண்டெய்னர்லயும் ஒரு 100 பேர் இதுல வந்து உட்கார்ந்துருக்கலாம். சும்மா ஒரு 100 பேர் வந்துட்டு இதுல போலாம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதுல வந்துட்டு ஒரே ஒருத்த மட்டும் படுத்திருக்கான், இதுல வந்துட்டு ஒரே ஒருத்த மட்டும் படுத்திருக்கான், இதுல வந்துட்டு ஒரே ஒருத்த மட்டும் படுத்திருக்கான். இப்போ இவனுக்காண்டி ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்த கப்பலை நம்ம கூட்டு போறோம். கான்செப்ட் புரியுதா? ஸோ நம்ம என்ன பண்றோம், சின்ன 10.10 அப்படின்ற ஒரு சைஸுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் டேட்டா டைப், அவ்வளோ பெரிய சைஸை நம்ம வேஸ்ட் பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புறேன். அண்ட் தொடர்ந்து ஜாவா ரிலேட்டடான நிறைய வீடியோஸை ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். அண்ட் அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே பீட்ரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.